வணக்கம். திடீரென ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது போல் மின்னல் வேகத்தில் ஓடிய ராகுல் காந்தி அவர்கள், ராகுல் காந்திக்கு ஈடுகொடுக்க முடியாமல் திணறிய பாதயாத்திரைகள், நடைப்பயணத்திற்கிடையே நடந்த சுவாரஸ்ய நிகழ்வு, இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலான ஒற்றுமை நடைப்பயணத்தை மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி அவர்கள் தற்போது தெலுங்கானா மாநிலத்தில் தன்னுடைய ஒற்றுமை நடைப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். ராகுல் காந்தியின் இந்த ஒற்றுமை நடைப்பயணத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில், தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ராகுல் காந்தியோடு சேர்ந்து இந்த நடைப்பயணத்தில் கலந்து கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் ராகுல் காந்தியின் இந்த ஒற்றுமை நடைப்பயணத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது என்றே கூறலாம். இந்த நிலையில் ராகுல் காந்தியின் இந்த ஒற்றுமை நடைப்பயணத்தில் தினமும் பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. அதன்படி இன்று காலை வழக்கம் போல் தன்னுடைய நடைப்பயணத்தை தொடங்கிய ராகுல் காந்தி அவர்கள் திடீரென ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவது போல் மின்னல் வேகத்தில் ஓட ஆரம்பித்தார். இதனை கண்ட ராகுல் காந்தியோடு சேர்ந்து நடைப்பயணம் மேற்கொண்ட அனைவரும் ராகுல் காந்தியோடு சேர்ந்து ஓட ஆரம்பித்தனர். நடைப்பயணத்தின் போது ராகுல் காந்தி அவர்கள் செய்த இந்த செயலால் அதிகாலையிலேயே நடைப்பயணத்தின் போது கலகலப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் நடைப்பயணத்திற்கிடையே 2-3 முறை திடீரென ஓட ஆரம்பித்தார். இருப்பினும் அப்போதெல்லாம் ஜாக்கிங் செல்வது போல் மெதுவாக ஓடினார் ராகுல் காந்தி. ஆனால் மாறாக ராகுல் காந்தி அவர்கள் இன்றைய நடைப்பயணத்தின் போது ஓட்டப்பந்தய வீரனை போல் வேகமாக ஓடினார். காரணம், ஞாயிற்றுக்கிழமையான இன்று பாதயாத்திரைகள் சோர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அவர்களுக்கு புத்துணர்ச்சியும் ஊக்கமும் அளிக்கும் விதமாக ராகுல் காந்தி அவர்கள் இவ்வாறு செய்துள்ளார். இன்றைய நடைப்பயணத்தின் போது ராகுல் காந்தி அவர்கள் செய்த இந்த செயல் தற்போது இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. தன்னோடு நடந்து வரும் பாத யாத்திரைகளை புத்துணர்ச்சி செய்யும் வகையில் ராகுல் காந்தி அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.